ராஜன், டி விஜயன், வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. டானா காரன் விக்ரம் பிரபு அவர்களோட ரைடு பட கதை என்னன்னா, நம்ம விக்ரம் பிரபு ஒரு நேர்மையான, நியாயமான, தைரியமான, வலிமையான, வீரமான, விசுவாசமான, விடா முயற்சியுடன் கூடிய, துப்பாக்கி மற்றும் கத்திகளை கண்டு அஞ்சாத ஒரு சிங்கம். ஐ மீன், அவர் ஒரு தமிழ் சினிமா போலீஸ் ஆஃபீஸருங்க. தமிழ் சினிமா போலீஸ் ஆஃபீஸர்னா ஒன்று அவர் வேலையே செய்ய மாட்டார், அப்படி இல்லைன்னா வேலையை மட்டும்தான் செய்வார். நம்ம விக்ரம் பிரபு படத்தோட ஹீரோவாக இருக்கிறதால அவர் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்காரு. இதனால் இவருக்கும் சில பல டானுங்களுக்கும் பிரச்சனை வந்து, இவர் அவரோட ஆட்களை போட, பதிலுக்கு அவங்க இவரோட ஆட்களை போடன்னு டெம்ப்ளேட்டான கதையை 4 பக்கத்துக்கு எழுதி அதை 40 பக்கத்துக்கு எக்ஸ்டெண்டு பண்ணி நான் லீனியர் நரேஷன்ன்ற பேரில் நம்மளை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க இந்த படத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு தெரியுமா? எதிரிகளின் ரத்த தானமே இம்சைகள் போதும் போதுமே. இந்த ரைடு படம் 2018 வந்த தகருன்ற கன்னட படத்தோட அஃபீஷியல் ரீமேக்னு எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வந்த பிறகுதான் தெரியுமே. கூடவே நான் மேலே சொன்ன தகரு படத்தையும் பார்த்ததில்லை. அதனால் நாம் இந்த ரைடு படத்தை ஒரு ஸ்டாண்ட்லோன் படமாக கன்சிடர் பண்ணியே இந்த ரிவ்யூவை கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அடுத்து தீபாவளியை முன்னிட்டு போன வாரம் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு பல லாங்குவேஜில் பல படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதில் நாம் நம்ம கோல்டன் ஸ்டாரோட படம்னு நம்பி ஜப்பான் படத்தை முதல்ல பார்த்து மரநடி வாங்கியிருந்தோம். அடுத்து ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் நம்ம தலைவர் ரஜினிகாந்தே பாராட்டி இருந்தாலும் அந்த படம் எனக்கு சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்தது. அதனால் அடுத்து என்ன படம் பார்க்கலாம்னு யோசிக்கும் போது Tiger 3, த மார்வல்ஸ் மாதிரியான பெரிய படங்கள் லிஸ்ட்ல இருந்தாலும் நான் என்னோட சாய்ஸா சூஸ் பண்ண படம் தான் இந்த ரைடு. அப்படி வாலண்டியரா போய் வண்டியில ஏறின இந்த ரைடு படம் எப்படி இருக்குன்னா, முதல் 2 படம் ஐ மீன் ஜப்பான் மற்றும் டபுள் எக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இதுல இந்த படத்தோட கதையை எந்த ஆங்கில இருந்து யோசிச்சாலும் புதுசாவோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்காவோ இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு ஸ்க்ரீன் பிளேவை ஷப்பிள் பண்ணி நரேட் பண்ணாங்கன்னே புரியல. ஒருவேளை தகரு படத்துலையும் இதே மாதிரி கூட நரேட் பண்ணியிருக்கலாம், அந்த படம் பெரிய லெவல ஹிட் ஆகியிருக்கலாம். ஆனால் அதுக்கு புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கலாமா? பிகாஸ் இவர் யாரு? எதிரிகளின் ரத்த தானம் இல்லையா? சரி, இப்படி கதையை நான் லீனியர் பேட்டர்ன் நரேட் பண்ணதில் என்ன தப்புன்னு கேட்டால், நமக்கு இந்த கதை மேலே ஒரு ஈடுபாடு வரத்துக்கே பாதி படம் போயிடுது. அதுக்கு மேலேயாவது ஈடுபாடு வந்ததுன்னா அதுக்குள்ளே படமே முடிஞ்சிடுது. இதுல இந்த படத்துல நம்ம ஊதா கலர் ரிப்பன் ஸ்ரீதிவ்யா மாதிரியே ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட இந்த ரீஎன்ட்ரி மெமரபிளா இருந்ததுன்னா கண்டிப்பாவே இல்லை. அவங்களோட ரோல் ஒரு வழக்கமான ஹீரோயின் ரோல், அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா அவங்களோட வாய்ஸுமே கூட ரொம்பவே ஆடா இருந்தது. இதுல அவங்க விரலை சுட்டுக்கிட்டு வந்து ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க, எதிரிகளின் ரத்த தானமே இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா? பிகாஸ் நீங்க யாரு? கரப்பான் பூச்சியோட அண்ணன் அல்லவா? சரி, கரப்பான் பூச்சியை விட்டு தள்ளுங்க, கும்கி பக்கம் கவனத்தை திருப்புங்க. ஏன்னா இது யானை சீசன், மரம் வளர்ப்போ, மழை பெறுவோ, மலை வாழ் மக்களுக்காக குரல் கொடுப்போம்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபுக்கு நகர்வோம். நம்ம விக்ரம் பிரபு டானா காரன்ல ஸ்கோர் பண்ணாரு. பாயும் மொழி நீ எனக்கு படத்துல பொறி வைக்கிறன்னு சொல்லி பல்பு வாங்கியிருந்தாரு. அடுத்து அந்த இருகப்பட்டில் எழுந்து வந்தார்னு பார்த்தா மறுபடியும் இந்த ரைடு படத்தின் மூலமாக கீழே விழுந்திருக்காரு. இனி எப்படி மேலே வர போறாருன்னு தெரியல. இதில் நான் இப்போ சொன்ன 4 படங்களுமே ஒரு வகையில் டிஃப்ரெண்டான படங்கள் தான். ஆனால் டிஃப்ரெண்டான எல்லா படங்களும் நல்ல படங்கள் ஆகாதுன்னு அவர் ரியலைஸ் பண்ணணும். அதை விட முக்கியமாக அவர் கிளீன் ஷேவ் லுக்கில் நடிக்கிறத கம்மி பண்ணணும். பிகாஸ் இவர் வேற மாதிரி இல்லையா? நெக்ஸ்ட், இந்த படத்தில் அனந்திகா, ரிஷி, சவுந்தர்ராஜா, டேனியல்னு பல பேர் இருக்காங்க. ஆனா யாரும் பெருசா மனசுல நிக்கிற மாதிரி மட்டும் இல்லை. இதுல நம்ம RSMK ஐ மீன் ரொம்ப சுமார் மூஞ்சி குமார் புகழ் டேனி இருக்காரு. அவர் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் மெட்டீரியல் தான் இவர் செஞ்சு அவரை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நாம குடிக்கிற டீக்கு நாம தான் காசு தரணும். ஏன்னா பசு இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோல் ஆகும்னு நம்ம அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. இங்க அண்ணாமலை என்பது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறிக்கும். படத்தோட ஒளிப்பதிவை பத்தி சொல்ல எதுவும் இல்லை. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நரேஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆகன்றது முதல் விஷயம். அடுத்து அதிலேயே ரீதிங் பண்ணி யோசிச்சா பல இடங்கள்ல கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், அதிகப்படியான ஜம்ப்ஸையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. சாம் சிஎஸோட பாடல்கள் தனியா கேட்கும் போது ஓகே, படத்தோட பார்க்கும் போது நாட் ஓகே. BGM எப்பவும் போல இது அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் அவுட்புட் கண்டிப்பாகவே இல்லை. அப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்னென்னு கேட்டால், நான் இந்த படத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணது முதல் நெகட்டிவ்,
நான் இந்த படத்தை பார்த்ததால தேர் இஸ் நோ பாசிட்டிவ். அதனால ஆக மொத்தம் இந்த ரைடு எதிரிகளின் ரத்த தானமே ரிவ்யூக்கு எண்டு வேணுமென்று சொல்லிட்டு, அடுத்த படத்திலேயாவது இன்பம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுவது நான் உங்கள் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.